ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபுட் எக்ஸ்போ. இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஒரு சாஃப்டான டேஸ்டான கீ மைசூர்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் கரெக்டான மெஷர்மெண்டோட கரெக்டான பதத்தில் செஞ்சோன்னா நமக்கு இப்படி சாஃப்டான மைசூர்பா கிடைக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு சுகர், ஒரு கப்பு நெய், மூணும் சமமான அளவு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையில் கொஞ்சம் கீ தடவி வச்சிடலாம். பேன் சூடானவுடனே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, அதை வீடியோவில் எடுக்கலை. கடலை மாவு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆறின உடனே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் சுகர் ஒரு கால் கிளாஸ் தண்ணி, இது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யிலிருந்து பாதி அளவு போல் எடுத்து நல்லா கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் ஒரு கம்பி பதம். இப்போ கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கை விடாம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்ல திக்காயிட்டே வரும். நம்ம கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மீதி இருக்க நெய்யையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்க்குறதுக்கு நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஃப்ளேம் சிம்லேயே வைங்க. எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் பண்ணி பேனில் நல்லா ஒட்டாமல் வரும் லாஸ்டில். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக இருந்த நெய்யையும் நம்ம ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த ட்ரையில் ஊற்றிடுவோம். அப்போ தான் அந்த மைசூர்பா நல்லா கலராக கிடைக்கும்.
நம்ம ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாம் கடையில் வாங்குற மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிக்கு எங்கள் சேனல் ஃபுட் எக்ஸ்போவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறு ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.